प्रैक्टिकल में दादी गुलजार के साथ 8 वर्ष रही दिल्ली। गुलजार दादी ओडो ना 8 वर्षों दिल्ली ले पांडव भवन ले रहने। क्या गंभीरता, येन्ना गंभीर तन्मय, रमणीकता, येवलो रमणीक तन्मय, दिव्यता, दैवीक तन्मय, अलौकिकता, अलौकिक तन्मय, रूहानियत की मूरत, आन्मीक मूर्तियागवे इरुंदांगे गुलजार दादी। चलते फिरते बात करते, पोगुं पोदुं वरुं पोदुं पेसुं पोदुं इंद अनुभवं वंदु एर्पट्टिट्टु इरुंदधु। अमृत वेले हम लोग योग में पीछे हॉल में पीछे बैठ जाते, अमृत वेळையில நாங்க யோகத்துல பின்னாடி போய் உட்காருவோம். குல்சார் बिल्कुल आगे बैठती थी। குல்சார் தாதி முன்னாடி உட்காருவாங்க. हम सब बहने पीछे बैठी हो। நாங்கள சகோதரிகள் பின்னாடி உட்காருவோம். एक दिन குல்சார் தாதி कहती है, ஒரு நாள் குல்சார் தாதி சொன்னாங்க, பாபா से रूठ करके बैठती हो क्या? என்ன நீங்க பாபாவிடம் கோபிச்சிட்டு போய் பின்னாடி உட்காருறீங்க? கோபிச்சிட்டு உட்காருறீங்களா? பின்னாடி போய் உட்கார்ந்திருக்கீங்க. பாபா का रिस्पेक्ट क्या? அப்ப பாபாவுக்கு என்ன மதிப்பு கொடுக்கறோம் நம்ம? इतने से शब्द में समझा दिया। அவ்ளோதா இந்த ஒரு ஒரு இரு வார்த்தைகளிலேயே நம்ம எப்படி இருக்கணும்ன்றது அவங்க புரிய வச்சிட்டாங்க। चार बहने लॉन में बैठे हुए थे, बातें कर रहे थे। ஒரு முறை ரெண்டு மூணு பேர் மூணு நாலு பேர் வந்து சகோதரிகள் லான்ல கார்டன்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க। मेरा फोन आया। எனக்கு फोन வந்தது। ஸ்டான் पर बैठी थी। दादी அங்கதா இருந்தாங்க। दादी उठ करके लॉन में हमारे पास आई। அந்த காலத்துல லேண்ட்லைன் இல்லையா? அப்ப தாதி எழுந்து வந்து ஆவாஸ் லகாதே தே நா வா से आप எழுந்து வந்து சரதா உனக்கு ஃபோன் வந்திருக்கு। ஏசி ஆவாஸ் லகாயங்கி கே அப்ப வந்து இவங்க இவங்க சொன்னாங்களா, தாதி அங்க இருந்து குரல் கொடுக்க வேண்டியதனே, எதுக்கு எழுந்து இதுவரைக்கும் வந்தீங்க நீங்க அப்படினா, அங்க இருந்து யாராவது அவ்ளோ ஜோரா கத்துவாங்களா? அதுக்குள்ளே காமன் பாத மாறமாட்டாங்க। और दादी जानकी प्रैक्टिकल में அதே போல जानकी दादी கூட பிராக்டிகல்ல இக்கனாமிக் கியாவதா எப்பவுமே அவங்க வந்து ஒருவருடைய நினைவில இருக்கக்கூடிய சிக்கனமாக இருக்கக்கூடிய அவதாரமாகவே இருந்தாங்க। பாபாவை தவிர அவங்களுக்கு வேற யாரு தெரியவே இல்ல। இக்கனாமி இத்தனி அதே நேரத்துல எக்கனாமி அவ்வளோ சிக்கனோ அவ்வளோ சிக்கனோ ஒரு பெண்ணு கூட அவங்க வந்து ரொம்ப செலவு பண்ண மாட்டாங்க பெண்ணுக்காக கூட நான் வந்து சரீரத்தை விட்டேன்னா யாரும் மலர் மாலையில போடக்கூடாது அதெல்லாம் வேஸ்ட் செலவுன்னு வாங்கலாம் ஆனா டிராமால பாருங்க தாதி ஜப அவ்வியக்தம் போய் தாதி எப்போ அவ்வியக்தம் ஆனாங்களோ அப்போ லாக்டவுன்ல இருந்தோம் प्रैक्टिकल में जो सूक्ष्म अंदर की धारणा थी அகல பிராக்டிகல்ல அந்த சூக்ஷ்ம தாரணை என்ன உள்ள இருந்ததோ அது எல்லாருக்கும் தாதிங்க உணர வச்சாங்க।
मुझ आत्मा में ये संस्कार कहाँ तक अप आत्मा एनक्कुल्ले इंद संस्कारों बात करते करते एव्लो इरुक्कु दादी हम लोगों को अशरीरी का अभ्यास करा देते பேசிட்டே இருப்பாங்க தாதிமார்கள் அப்படியே எங்களுக்கு அஷரீரினுடைய அபியாசம் செய்ய வைப்பாங்க டிஸ்கஷன் चल रहा ஒரே டிஸ்கஷனாவே நடந்துட்டு இருக்கும் செகண்ட் மே பிரேக் ஒரு செகண்ட்ல பிரேக் கொடுத்துருவாங்க ஃபுல் ஸ்டாப் ஃபுல் ஸ்டாப் बिंदु பஞ்ச புள்ளி ஆயிடுங்க सच्चाई सफाई और सादगी சுத்தமா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் எளிமையா இருக்கணும் அதனுடைய அவதாரமாக இருந்தாங்க ஜானகி தாதி அவ்ளோ எளிமை அவ்ளோ ஈஸி நேச்சர் சகஜமா இருப்பாங்க பாத் ஈஸி ஹோக்கர் லைட் ஹோக்கர் கே தாதி से सारी दिल की बातें कर लेते थे நாங்க ரொம்ப ஈஸியா லைட்டா லைட் ஆயிட்டு பாபா தாதி கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லிடுவோம் பேசுவோம் மெமரி पावर को कैसे बढ़ाया जाए बात ही बात में அப்ப தாதி வந்து நம்மளுடைய மெமரி பவர் எப்படி அதிகரிக்கிறது முதல்ல சிக்கா दिया பேசிட்டு இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க एक बार दादी बहुत बीमार थी और मेरे दादी ரொம்ப समस्या 92 था நோய்வாய் பட்டிருந்தாங்க ஒரு 92 அம்மாவாதி थी அம்மாவாதில இருந்தாங்க बाबा आने वाला है अपो अन अंडर के बाबा के पास बाबा वारा कुड़िये नाल इन्नक सुन्नांग नी पो बाबा वारा रे नी बाबा के टेपो इन्नक बाबा इन्नोड़िया सही दिए बाबा को कोड़ंगे पेट भर के नहीं चाहिए अना बाबा ने बाबा जिस भाव से जिस इमोशंस इन्नक कहा बाबा इन्ना सोल्वारो आदा नी वंदे इन्नक सोल्लनो आना टेप रिकॉर्डर लगाडे आदा टेप पढ़ित वंदरा दे ओरु वार्ते यू मिसाओ कोडा दे यंदा भावतले यंदा उनरवले बाबा सुन्नारो इन्नक कहा द अप्पडी नी कोण्डो वंदे इन्नक सोल्लनो अन्ने के अप्पडी सही दे आदे इन्नक वरदान माइड़ते तब तो ये इंटरनेट அப்பெல்லாம் இன்டர்நெட் யூடியூப் லைப்ரரி அதெல்லாம் எதுவும் கிடையாது மொபைல்ஸ் கிடையாது தாதி ஜானகி லண்டன் से आती थी ஜானகி தாதி उनको लेकर आबू जाती थी லண்டன்ல இருந்து வருவாங்க 2-4 दिन पहले अव्यक्त बाबा की मुरली चलती थी அம்தாபாத்ல இருந்துட்டு मुझे मुरली सुना அங்க இருந்து மதுபனுக்கு போவாங்க सुना देती அப்ப தாதி வரதுக்கு முன்னாடி பாப் தாதா வந்திருப்பாங்க இல்லையா एक बार सुनी அந்த मुरली வந்து சொல்லுவாங்களா படிச்சு காட்டுங்க கேனி சுனனி ஒரு முறை படிச்சு காட்டுனே ரெண்டு முறை படிச்சு காட்டுனே அதுக்கு அப்புறம் இன்னொரு முறை நான் படிச்சு காட்டும்போது இப்படியா சொல்றது முரளி படிச்சு எல்லாம் வந்து காட்ட கூடாதுன்னு அப்படியே வந்து சொல்ல முடியாத உன்னால பாபா என்ன சொன்னாரேன்னு அவ்வளவுமா ஞாபகம் இருக்காது அக்யூரேட் அப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் தாதிமார்கள் அக்யூரேட்டா இருப்பாங்க மெமரி மே उसको प्रिंट करा दी மெமரியில பிரிண்ட் பண்ணணும் முரளி எல்லாம் அப்படி வந்து படிக்கணும் கேட்கணும் தாதி கோ கோய் காம் சலவு காம் கரே தாதிக்கு வந்து ஏதோ செய்யணும் செய்வாங்களே அது கொஞ்சம் கூட பிடிக்காது கேட்கணும் முரளி கேட்டோ சொல்லணும் சொன்னா அதெல்லாம் பிடிக்காது அக்யூரசி சை அக்யூரசி வேணும் தாதி கேப்பமே ஐசே ஐசே करके रख देवे करके எல்லா வினை வினை விஷயங்களையும் மிக துல்லியமாக பாபா हमको परफेक्ट बनाने आया है बाबा हमले परफेक्टா ஆக வந்திருக்கிறார் मुझे परफेक्ट बनना है நானும் परफेक्ट ஆகணும் बहुत एक्यूरेट मेरे संकल्प बोल और कर्म चाहिए அப்ப என்னுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் எல்லாமே அக்யூரேட்டா இருக்கணும் ஏனோ தானோ ஏதோ ஒன்னு சொல்றது பேசுறது ஏதோ ஒன்னு செய்யிறது இருக்க கூடாது दादी गुलजार की रमणीकता की बात करो गुलजार दादी ने रमणीक तन्मय पति पेशनो अपना दादी हम लोगों से प्रश्न पूछती है और मुरे दादी एंगले केल्वी केटांग आलू कितने प्रकार का होता है उरले कलंग इतना वगे इरुके बताइए சொல்லுங்க யார் சொல்ல முடியும் உங்களை கேக்குறாங்க எத்தனை விதமான உருளை கிழங்கு எத்தனை பிரகார கா होता है எத்தனை விதமான உருளை கிழங்கு கிடைக்கும் மார்க்கெட்ல पता है किसी को தெரியுமா யார்காவது पता है किसी को தெரியுனா கை தூக்குங்க कोई बता सकता है யாராவது சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க நோ இல்லையா ஏகி பிரகார
एक ही प्रकार का होता है ना। உருளைக்கிழங்க போய் எத்தனை வெரைட்டி இருக்கு? ஒரு வெரைட்டி தானே? உருளைக்கிழங்குனா உருளைக்கிழங்க தான், ஒரு வெரைட்டி தான், ஒண்ணுதான். दूसरा कोई होता ही नहीं है, ரெண்டு வெரைட்டி இல்ல கிடையாது. आलू कितने प्रकार का होता है आप सोच भी नहीं सकते। कृपालु, दयालु, அப்ப தாதி சொன்னாங்களா கிருபாலு, दयालु, श्रद्धालु, ईर्ष्यालु, எல்லா தலையிலு ஆலு ஆலுன்னு வருது. அப்போ அந்த வார்த்தைகள் ஞான வார்த்தைகள். அப்போ வந்து இவங்க சொன்னாங்களா தாதி இதெல்லாம் நான் யோசிச்சு கூட நாங்க பார்க்கல. எவ்வளோ கம்பீர தன்மை, இவ்வளோ சாந்தமா இருப்பாங்க, அவ்வளவு ரமணீகரமாகவும் இருப்பாங்க. நம்ம பக்கம் சொல்லுவாங்க இல்லையா, புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, இந்த அரிசி, அது போல அந்த உருளைக்கிழங்குல தயாளு, கிருபாளு, ஈர்ஷாளு. தாதி கத்தியே பொசிஷன் மே பிரகாஷ்மணி தாதி படி, பொசிஷன்ல பிரகாஷ்மணி தாதி பெரியவங்க. ஆயு மே ஆயில்ல ஜான்கி தாதி படி, ஜான்கி தாதி பெரியவங்க. ஹைட் மே ஹைட்ல நான் பெரியவ. இத்தனா ஜபர்தஸ்த் அப்படின்னு குல்சார் தாதி சொல்லுவாங்களா? பேலன்ஸ் கியா, எவ்வளவு பேலன்ஸ் பண்ணாங்க பாருங்க எல்லாத்தையும். குண கிரஹி திருஷ்டி, குணங்களை கிரகிக்கக்கூடிய திருஷ்டி பார்வை, விசேஷங்களை பார்க்கக்கூடிய பார்வை. அப்படி பிராக்டிக்கல் அனுபவம் கியா, தாதிமார்களிடம் இருந்தது, நாங்க பிராக்டிக்கல்ல அதையெல்லாம் அனுபவம் செய்தோம். தாதி தோனோ தாதியோ கே சாத், குல்சார் தாதி மற்ற இரண்டு குமாரி ஹோதி ஹே தாதிகள் கூட எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு சின்ன குமாரி எப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்களோ, என்ன சொன்னாலும் சரி தாதின்னு வாங்களா, நீங்க எப்படி சொல்வீங்களோ அப்படி. இத்தனி படி தாதி, எவ்வளவு பெரிய தாதி, நம்ரதா, அவங்களுடைய பணிவு பாருங்க, நிர்மாணதா. ஒரு உத்தனி ஹி ஹல்கி, ஆனா அவ்வளவே லேசா இருப்பாங்க, அவங்களுக்கு எண்ணங்களே வராது, நிர்சங்கல்ப நிலையில இருப்பாங்க. எதற்காகவும் அவங்க சங்கல்பமே எழுப்ப மாட்டாங்க, எந்த விஷயத்திற்காகவும் ரொம்ப எண்ணங்களை உருவாக்க மாட்டாங்க. தாதி ஜான்கி கோ தேகோ தோ பிரகிருதி ஜீத், ஜான்கி தாதியை பாருங்க, இயற்கையை வென்றவங்க. இரவு ஃபுல்லா சலைன்னு ஏறி இருக்கு, காலையில முரளி சொல்ல ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. சாரா தின் செலைன் சொல் ரை, ஃபுல் டே ட்ரிப் ஏறி ஏறிட்டே இருக்கு. சாயங்காலம் 6:30 பார்த்தா யோகத்துக்கு வந்துருவாங்க. தாதி நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அந்த ஹெல்த் சரியில்லைன்னா அதெல்லாம் இல்லை, நான் வந்துருவேன். கரெக்டா 6:30 வந்துருவாங்க. அந்த தினசரியனுடைய அக்யூரசி ஜான்கி தாதியிடம் இருந்தது.